சென்னை அடையாறில் உள்ள பாட்டீசியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 21வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுங்கத்துறையின் துணை ஆணையர் திவ்யா மாணவர்களிடம் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குநர் அருட் சகோதரர் ஆரோக்கியதாஸ், கல்வி இயக்குநர் பாத்திமா வசந்த், முதல்வர் உஷா ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையில் தடுப்பூசி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 14 வயது முதல் 18 வயது வரை உள்ள பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் ஓடினர். இப்போட்டியில் முதலிடத்தை பிடித்த மாணவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. 6 கிலோமீட்டர் தூரம் வரை நிர்ணயிக்கப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே விவசாயியை கொலை செய்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெங்கந்தூரை சேர்ந்த ஞானவேல் என்பவர் டிராக்டரில் செங்கல் ஏற்றி செல்லும் போது வழியில் நின்று கொண்டிருந்த அசோக் மற்றும் பொய்யாதப்பனை வழிவிடுமாறு கேட்டுள்ளார். அப்போது கஞ்சா போதையில் இருந்த இருவரும் ஞானவேலிடம் தகராறில் ஈடுபட்டதோடு அவரை தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ஞானவேலின் உறவினர்கள் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச கண் பரிசோதனை மேற்கொள்வது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் சர்வதேச கண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்ற ரெட்டிகான் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், அரசு பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை கண்டறிய மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை குழும தலைவர் அமர் அகர்வால், செயல் இயக்குநர் அஸ்வின் அகர்வால் மற்றும் தன் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அரசு மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் மே தினத்தை ஒட்டி மாட்டுவண்டி எழுகை பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 47 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியினை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார். இதில் சின்ன மாடு பிரிவிற்கு 7 கிலோமீட்டர் தூரமும் பெரிய மாடு பிரிவிற்கு 10 கிலோமீட்டர் தூரமும் பந்தய எழுகையாக நிர்ணயிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் 2வது எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெற்கு அந்தமான் வங்கக்கடல் பகுதியில் ஓர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தற்போது இந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இதன் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 2வது எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பிள்ளையார் கோவில் சித்திரை வருடப்பிறப்பை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. தேனூரில் நடைபெற்ற இப்போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். முன்னதாக எழுப்பூர் வருவாய் கூட்டாட்சியர் குழந்தைசாமி ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசிக்க வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் வீரர்களின் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா்.